அமெரிக்காவினுடைய அதிபராக ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அவர் யாருக்கு நல்லது செய்ய போகிறாரு, யாருக்கு கெட்டது செய்ய போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் இப்போது உலகளாவிய அரசியல் தெரிஞ்சவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் இஸ்ரேலுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அவர் செய்யக்கூடிய நல்லது, நேட்டோ அதனுடைய அங்கத்தினராக மாறுவதற்கு முயற்சி செய்யக்கூடிய உக்ரைனுடைய நிதி எல்லாத்தையும் கட் பண்ண போகிறாருன்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், இஸ்ரேலுக்கு அவர் ஆதரவாக செயல்படுவாரா அப்படிங்கிற கேள்விகள், எலான்மஸ்க்கு அவர் அளிக்கக்கூடிய மிக முக்கியமான ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற வார்த்தைகள், இது எல்லாமே எந்த அளவுக்கு நிஜமாக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். இதுவரைக்கும் எண்ணப்பட்ட வாக்குகள் அடிப்படையில் 279 எலக்டோரல் வாக்குகளை பெற்று ட்ரம்ப் வந்து அதிபர் சீட்டில் போய் உட்கார போகிறார் அப்படிங்கிற தகவல், கமலா ஹாரிஸ் 223 வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து வெளியாகிருக்கு. 51% ஓட்டுகள் மக்களிடத்திலிருந்து வாங்கி ட்ரம்ப் வந்து அதிபர் சீட்டில் உட்கார போகிறாரு. கமலா ஹாரிஸ் அமெரிக்காவிலே இருக்க போகிறாங்களா இல்லை திருவாரூருக்கு திரும்ப போகிறாங்களா அப்படிங்கிற அடுத்த கட்ட கேள்விகள், அவங்க 47% தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலோடு கடைசியாக அவர் ஆற்றக்கூடிய உரையில் என்ன சொல்லி மக்களிடத்தில் தனது கண்ணீரையும் கம்பளவுமாக வந்து நிற்க போகிறார் அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கான பதிலும் இருக்குது. ஸோ ட்ரம்ப்புக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கக்கூடிய உலக நாட்டினுடைய தலைவர்கள் யார் யார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். யார் இன்னும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கலை அப்படின்னு, அந்த வாழ்த்துக்கள் யார் அப்படின்னா, ஒன்று வடகொரியா, இன்னொன்று ரஷ்யா, இந்த ரெண்டு நாடுகளுமே ட்ரம்ப்புக்கான வாழ்த்துக்களை இன்னும் தெரிவிக்கலை. ஸோ இது ரிலேட்டடாக கேள்வி கேட்டப்போ அதற்கான பதிலையும் அவங்க சொல்லியிருக்காங்க. உலகில் ஏதாவது ஒரு நாடு அது அமெரிக்காவை எதுக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே வடகொரியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவன்தான் என்னுடைய நட்பு நாடு, அவன் தான் சரியான பாதையில் போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வடகொரியாவினுடைய கிம் வந்து அமெரிக்காவுக்கும் அவருக்கு ஆகவே ஆகாது. ஸோ அமெரிக்காவை ஒரு துச்சமாக நினைக்கக்கூடிய நபர் தான் வடகொரியாவினுடைய அதிபர் கிம். இன்னொரு புறம் ரஷ்யாவினுடைய அதிபர் புடின் அவர்களை பற்றி அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். உக்ரைனுக்கான போரை வந்து ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷனுங்கிற பேரில் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவர் இந்த ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு 24 மணி நேரத்தில் உக்ரைன் போரை நான் நிறுத்தி காட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ 24 மணி நேரத்தில் அவர் உக்ரைன் போரை நிறுத்தி காட்டுவாராங்கிறத பார்ப்போம். இது கிடப்பட்ட கேப்பில் இந்த ஓட்டுகளை எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உக்ரைனுடனான பேச்சுவார்த்தைக்கு நான் தயார் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருந்ததா ஒரு செய்தி ஒன்று படித்தோம். அந்த வகையில் உக்ரைனுக்கான போருங்கிறது 24 மணி நேரத்தில் முடிஞ்சுது அப்படின்னா, நிச்சயமாக ட்ரம்ப்புக்கான வாழ்த்துக்களை ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்வார் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. சரி, இதில் சீனாவும் இந்தியாவும் என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்காங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வி. இந்தியாவினுடனான நட்பு மட்டுமல்ல, மோடியினுடான நெருங்கிய உறவில் இருக்கக்கூடியவர் தான் ட்ரம்ப். அந்த வகையில் இந்தியா வந்து ஒட்டுமொத்தமாக இணைந்து பணியாற்றுவோம், அதே நேரத்தில் வெற்றியை வந்து மிகப்பெரிய அளவிலான வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு இந்தியா சைட்லேருந்து ட்ரம்ப்புக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சீனா ஒரு குதூர்க்கமான வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எல்லா நாட்டினுடைய அதிபர்கள் பிரதமர்கள் தான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ட்ரம்ப்புக்கு. சீனாவிலிருந்து மட்டும் செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறது விஷயம் வந்து ட்ரம்ப்பை கோபமடைய நிச்சயமாக வைக்கும். ஏன்னா ஈகோவோட உச்சக்கட்டத்தில் இருக்கிறவர் தான் ட்ரம்ப். அந்த வகையில் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் வாழ்த்துக்கள் சொல்லாமல் சீனாவினுடைய செய்தி தொடர்பாளர் ஒருவர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கார். அந்த செய்தியில் என்ன இருக்குது அப்படின்னா, மாவோ சிங்கிற அந்த செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், பரஸ்பர மரியாதை ரொம்ப முக்கியம், ரெண்டு நாடுகளுக்கு இடையில் ஒழுங்காக மரியாதை கொடுத்து பேசணும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காரு. அது மட்டுமல்ல, அமைதியான சுக வாழ்வோடு சேர்த்து வெற்றியில் ஒத்துழைப்பு வேணும், வெற்றி பெறுவது அப்படிங்கிறது மக்களோட சேர்ந்து பணியாற்றுவது தான். ஸோ ஒத்துழைப்புங்கிறது ரெண்டு நாடுகள்கிட்டையுமே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் பங்கு பதிவு செஞ்சுருக்காங்க. கொள்கை உறவை வந்து பேணி பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு கொள்கை வச்சுருப்பீங்க, நாங்கள் ஒரு வெளிநாட்டு கொள்கை வச்சுருப்போம். இந்த ரெண்டு கொள்கையுமே ஈக்குவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து நிலைநாட்டணும் அப்படிங்கிற விஷயத்த சீனா சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் கொரோனா பீரியடுக்கு பிறகு சீனா பெரிய அளவில் வளர்ச்சி காணவே இல்லை. அவங்களுடைய உற்பத்திங்கிறது அதிகமாக இருக்குது, ஆனால் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் ஃபெயிலியர் ஆனதுனால அவங்க போய் பொருட்களை விற்கிறதுக்கான சந்தை இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சீனாவினுடைய பொருட்களும் சரி, தென்கொரியாவினுடைய பொருட்களும் சரி, அமெரிக்காவில் 60-70% இறக்குமதி வரி விதிக்கப்படும் அப்படின்னு ஒரு மறைமுகமாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது.
இதை தென்கொரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட எங்களுக்கு இதனால் எவ்வளவு சதவீத நட்டம் ஏற்படும் அப்படின்னா 44 மில்லியன் டாலர் அப்படின்னு, மில்லியன் கிடையாது பில்லியன் டாலர் வந்து நட்டம் ஏற்படும் அப்படிங்கிறத கணிச்சிருக்காங்க. காரணம் என்னென்னா, தென்கொரியா மீதும் இந்த சீனா மீதும் அவங்க விதிச்சிருக்கக்கூடிய வரிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் அதிகம். ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுடைய டாக்ஸை கம்மி பண்ணணும்னா ஒவ்வொரு நாடுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வரி விதிப்பு அப்படிங்கிறத தான் ட்ரம்ப்பினுடைய கொள்கையாக வச்சுருக்கார். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த ஜனநாயக கட்சி அந்த மாதிரியான கொள்கையில் இல்லை. ஸோ எல்லா நாடுகளுடையும் ஒரு நட்புறவு வந்து இருந்தது. குறிப்பாக ஆயுத விற்பனையிலையும் ஆயுதத்தை கொடுத்து போர் நடத்துறதுலையும் மட்டும்தான் ஜனநாயக கட்சி அமெரிக்காவினுடைய கொள்கையை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது ட்ரம்ப் வந்து போரை வந்து நிப்பாட்டி உள்நாட்டுக்குள்ளே எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துவார், அதிகமான அளவில் வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வேலையை செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ட்ரம்ப்பினுடைய மிக முக்கியமான கொள்கையாக பார்க்க. குறிப்பாக மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் போர் நிறுத்தம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத வரிசைப்படுத்தலாம். அந்த வகையில் துருக்கியினுடைய அதிபர் எர்டகன், ஜோர்டானுடைய அதிபராக மன்னராக இருக்கக்கூடிய அப்துல்லா அவர்கள், யுஏயினுடைய தலைவர் ஷேக் முகமது, எகிப்தினுடைய அதிபர் எல்சிசி, கத்தாருடைய அதிபர் மன்னராக இருக்கக்கூடிய எமீர் அவர்கள், இவங்க எல்லாருமே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது போரற்ற ஒரு சூழல் வந்து உருவாகணும் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. ட்ரம்ப்புக்கான வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு புறம் அப்படியே வந்து யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகள், ட்ரம்ப்பை பார்த்து பயப்படக்கூடிய நாடுகள், நேட்டோவில் இருந்து ட்ரம்ப் வெளியே போயிடுவார் அப்படின்னு அவர் ஏற்கனவே வந்து ஒரு பயமுறுத்தலான ஒரு வார்த்தையில் பதிவு செஞ்சுருந்தார். அப்புறம் இவ்வளவு நாள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டு பூரா வீணாக போயிடும் அப்படின்னு யூரோப்பியன் யூனியன் இப்போ கலக்கத்தில் இருக்காங்க. ட்ரம்ப் வரக்கூடாதுன்னு கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வேண்டிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வேண்டுதல்களை ஏனோ கடவுள் செவி சாய்க்கவில்லை. இப்போது அவங்க ட்ரம்ப்பு ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ ட்ரம்ப்புக்கான மரியாதையை கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்குது. அந்த வகையில் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகளாக இருக்கக்கூடிய ஹங்கேரி, ஸ்பெயின், ஜெர்மனி, இட்டாலி, ஃப்ரான்ஸு, அதோடு சேர்த்து உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் தலைமையின் கீழ் நாங்கள் செயல்படுவோம் அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சுருக்காரு. ஏன்னா உக்ரைனுக்கான நிதியை கொடுக்கலன்னு வச்சுங்க, அவ்வளோதான், ஜெலன்ஸ்கி மறுபடியும் காமெடி படத்தெல்லாம் நடிக்க போக வேண்டியதான். இதுதான் அவருடைய நிலை. ட்ரம்ப் இஸ்ரேலுக்கும் ஆஸ்திரேலியா அப்படிங்கிற நாட்டுக்கு மட்டும் அதிகமான அளவில் நிதி உதவியும் கொடுத்து அங்கே ஆஸ்திரேலியாவினுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பதற்கான வேலையை செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் ஆயுத உதவிகள் கொடுக்கறதுல எந்த விதமான தடையும் அவர் வச்சுக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ட்ரம்ப்பினுடைய மருமகனே ஒரு யூதர் தான், அதனால் அவர் வந்து யூதர்கள் அவ்வளவு எளிதாக கைவிடவும் மாட்டார், அரவணைத்துக் கொள்வார். மெக்டொனால்டு உள்ளிட்ட இஸ்ரேலிய நிறுவனங்கள் தொடர்ச்சியாக படுத்து விட்டது, அதை மறுபடியும் வந்து உயிர்ப்பிக்க வேண்டிய தேவை வந்து ட்ரம்ப்புக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ பைடன் ஏன் இந்த இடத்துல தோத்தார், பைடனுடைய கட்சி ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் ஏன் தோத்தாங்க அப்படின்னா, அவங்க யாரையுமே ஜெயிக்கலை, ட்ரம்ப்பை ஜெயிக்கலை. அதுக்கு முன்னாடியே அவங்க எந்தெந்த நாட்டிலெலாம் போர் பண்ணணும்னு நினச்சாங்களோ அந்த இடத்துல புறம் தோத்தாங்க. ஆப்கானிஸ்தானை தோத்தாங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போது ஹமாஸோடு போர் பண்ணாங்க, அதுலேயும் அவங்க முழுமையான வெற்றி பெறலை. அதே நேரத்தில் இப்போ சிரியா, லெபனான் உள்ளிட்ட இடங்கள்லையும் இஸ்ரேலை வச்சு போர் தொடுத்தாங்க, அதுலேயும் ஜெயிக்கலை. ஸோ எந்த குதிரை மேலே பந்தயம் கட்டினாங்களோ அந்த குதிரைகள் எல்லாமே தோற்று போயிடுச்சு. இதன் காரணமாக அமெரிக்க மக்கள் பைடன் மேலையும் பைடனுடைய கட்சியாக இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சி மேலையும் பெரிய வெறுப்புணர்வோடு இருந்த காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது. தொடர்ச்சியாக அமெரிக்காவிலையும் இது தொடர்பான போராட்டங்கள், ஃப்ரீ பாலஸ்தீன் உள்ளிட்ட விஷயங்களை மையப்படுத்தி போராட்டங்கள் நடந்ததை 2023 மட்டும் 4000 போராட்டங்கள் நடந்ததாக ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஸோ இந்த அடையாளங்கள்லாம் திறந்துட்டு நீங்கள் புதிதாக கமலா ஹாரிஸ் அந்த 2 மாதத்தில் டக்குன்னு வெளியில் வந்து ஒரு பெரிய பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது, ஆரம்பத்தில் கமலா ஹாரிஸுக்கு வாக்குகள் வந்து அதிகரித்த மாதிரி தெரிஞ்சாலும் அடுத்து அதற்கு பிறகு வந்து ஒரு ஸ்திரத்தன்மை வாய்ந்த ஒரு தலைவராக கமலா ஹாரிஸ் தன்னை காமிச்சிக்கல அப்படிங்கிறது தான் சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. அவங்க ஜோ பைடன் மாதிரி கீழே விழுகாட்டியும் தொலைக்காட்சி முன்னாடி அவங்க பெரிய அளவில் தன்னை ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லேடியாக காமிச்சிக்கலை, அப்படி அதில் வந்து அவங்க வீக்காக இருந்தாங்கிறதுனால தான் அவங்க தோத்ததோட விளைவு இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கமலா ஹாரிஸ் தோற்று போயிருக்காங்க, ட்ரம்ப் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கான மிக முக்கியமான காரணம் அமெரிக்கா, அமெரிக்கர்களுக்கே அப்படின்னு, தாய்நாட்டு நிலம், தாய்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தான் அப்படின்னு அந்த சொன்ன அந்த வார்த்தை தான் ட்ரம்ப்பை ஜெயிக்க வச்சுது அப்படிங்கிறாங்க. ஸோ கிரேட் அமெரிக்கா அப்படிங்கிற வார்த்தையை நிலைநாட்டுவதற்காக ட்ரம்ப் எந்த எல்லைக்கும் போவார் அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை. துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ், அவருடைய மனைவி உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து இந்தியாக்காரங்க, இந்தியாவில் இருந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஜேடி வான்ஸ் ஜெயிச்சதற்கு பிறகு தன்னுடைய
கணவருடைய முகத்தை வந்து அப்படியே உத்து பார்க்கக்கூடிய காட்சிகள்லாம் ரொம்ப அழகாக அரங்கேறிச்சு. அந்த காட்சிகள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக காமிச்சிருந்தாங்க, டிவி மீடியாவில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து காமிச்சாங்க. அது மட்டும் இல்லை, எலான்மஸ்கை பற்றிய பேச்சுக்களும் ட்ரம்ப் வந்து மேடையில் பேசும்போது எலான்மஸ்க் வந்து பார்த்து வியக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படிங்கிற ஒரு விஷயம், எனக்காக நிறையா பிரச்சாரங்கள்லாம் ஈடுபட்டார், தன்னுடைய கம்பெனியை வேர்ல்டு வைடாக வந்து நிலைநாட்டிய ஒரு மிகப்பெரிய சாம்பவானவர் அப்படிங்கிறத எலான்மஸ்க்கு பாராட்டுகளும் சொல்லியிருந்தார். நிச்சயமாக ஆட்சியில் அவருக்கு பங்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. பட் என்ன பொசிஷன் கொடுத்து அவரை போஸ்டிங்கில் உட்கார வைக்க போகிறாரு ட்ரம்ப் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த உஷா சில்குரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜேடி வான்ஸுடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸோட நெருங்கிய உறவில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தாண்டி வந்து ட்ரம்ப் வந்து ரஷ்யாக்கிட்டையும் மிக முக்கியமாக சவுதியிலையும் ஒரு பெரிய ஆயில் ட்ரேடிங்கை வந்து செய்கிறதுக்கான அடுத்த ஒப்பந்தத்தில் சைன் போட போகிறாரு அப்படிங்கிறாங்க. இதுதான் அவர் அதிபராக உட்கார்ந்ததற்கு பிறகு வெளியுறவு கொள்கையில் சைன் பண்ணக்கூடிய மிக முக்கியமான உத்தரவாக இருக்குங்கிறாங்க. ஸோ வரி இல்லாத ஒரு விஷயத்தில் மையப்படுத்தி இந்த பிரிக்ஸ் பே, இந்த புதிதாக டிடாலரைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அவர் அடுத்த கட்டமாக டாலரோட மதிப்பை குறையாத அளவுக்கு ரஷ்யாவுக்கிட்டையும் சவுதி அரேபியாக்கிட்டையும் ஆயில் ட்ரேடிங்கை வந்து ரொம்ப பெரிய அளவில் வச்சுக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் வந்து அமெரிக்காவிலேருந்து முதற்கட்டமாக கிடச்சிருக்கு. ஸோ சவுதி அரேபியா கொடுத்துருக்கக்கூடிய அந்த பெட்ரோடாலர் ஒப்பந்தத்தை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கான வேலையை நிச்சயமாக ட்ரம்ப் வந்து முன்னெடுப்பார் அப்படிங்கிற விஷயம். ஸோ சவுதி அரேபியாவினுடைய மன்னர் சல்மானும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காசுக்காக ஆசைப்படக்கூடிய நபர் தான். ஸோ ட்ரம்ப் வந்து பெரிய விலை கொடுத்தாவது இந்த பெட்ரோடாலர் ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிறதுக்கான வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான விஷயம், ட்ரம்ப்பினுடைய வெற்றி உரையில் அவர் சொல்லியிருக்கக்கூடியது, யார் வேண்டுமானாலும் அமெரிக்காவுக்கு வரலாம், சட்ட விரோதமாக அல்ல, சட்டத்துக்கு உட்பட்டு யார் வந்தாலும் அமெரிக்காவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை அமெரிக்கா வரவேற்குங்கிற வார்த்தையை சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்களில், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாகாணங்களில், 50 மாகாணங்கள் இருக்கு இல்லையா, அதில் 30 மாநிலங்களில் 30 மாகாணங்களை ட்ரம்ப் வந்து தன்வசப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பெரிய செய்தி. 20 மாநிலங்களை மட்டும்தான் அவர் இழந்திருக்காரு, 30 மாநிலங்களை தன்வசப்படுத்தியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அதிபராக இருந்தவங்க எல்லாருமே வந்து செனட்டோ, இந்த நம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ், பிரதிநிதிகள் சபையிலையோ ஏதாவது ஒரு இதில் தான் வந்து அதிகமான அளவில் மெம்பர்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போது ரெண்டு அவையிலையுமே அதிகமான அளவில் அந்த பிரதிநிதிகள் சபையிலையும் சரி, செனட்டில் இருக்கக்கூடிய 100 உறுப்பினர்கள், அந்த ரெப்ரசன்டேட்டிவில் இருக்கக்கூடிய 438 உறுப்பினர்கள், மொத்தம் சேர்த்து 538. ஸோ இந்த எண்ணிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக குடியரசுக் கட்சிக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதனால் ட்ரம்ப் வந்து அடுத்த கட்டமாக எடுக்கக்கூடிய பெரும் முயற்சி அப்படிங்கிறது என்னவாக இருக்க போகிறது அப்படின்னா, அமெரிக்காவை அடுத்து வல்லரசு தான் நாங்கள் அப்படிங்கிறத நிறுவுறதுல அவர் பெரிய வேலைகள் செய்ய போகிறார். அந்த வேலைகள் என்னவாக இருக்க போகிறதுங்கிறத உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறது. போரற்ற சூழல் இருந்தது அப்படின்னா உலகின் எல்லா நாடுகளும் மகிழ்ச்சி அடையும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.